ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ட்ராப்ட் வித் மை ஹஸ்பண்ட். தி 2022 ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, எலிசா இந்த படத்தோட ஹீரோயின் நல்ல ஒரு பிசினஸ் உமன், அவளோட லைஃப் ஸ்டைல் சக்சஸ்ஃபுல் ஆனது, நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர். ஆனா மெலிசாவோட ஹஸ்பண்ட் கெவின் அப்படியே ஆப்போசிட்ங்க. லைஃப்ல எந்த மோட்டிவும் இல்ல, சூதாடுறது, கடன் வாங்குறது. இதுல நம்ம தலைவர் ஃபெமினைசரும் கூட. இவங்க ரெண்டு பேரோட குடும்ப வாழ்க்கையில என்ன ஒரு அசம்பாவிதம் நேர்ந்துச்சு அப்படிங்கறத பயங்கர த்ரில்லரா சஸ்பென்ஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போன படம். ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்டா இந்த படம் அமைஞ்சிருக்கு. This is தமிழ் வோக்கல் கேண்டி, I am மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பல பிரஸ் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஷேரும் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஆபீஸ்ல சின்சியரா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்களே, இவங்க தான் நம்மளோட ஹீரோயின் மெலிசா. கொஞ்சம் இன்னசென்ட், ஹார்ட் ஒர்க்கர், ஸ்மார்ட். இவங்க தனியா ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது, ஏன்னா இவங்க பிசினஸ் இவங்க தான் பாத்தாகணும் இல்லையா, சரின்னு அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல கேமரா ஒண்ணு இவளோட ஆபீஸ் ஸ்டாஃப் வந்து நின்றுட்டு இருக்காங்க இல்லைங்க. இவளுக்கு நம்ம மெலிசா மேல ஒன் சைட் லவ் சொல்லணும்னு நினைப்பான், பட் சொல்லிருக்கவே மாட்டான். என்ன மெலிசா, டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் போயிட்டாங்க, நான் இருக்கவா உனக்காக அப்படின்னு கேக்க, இப்பதான் கொஞ்சம் ப்ராஜெக்ட் இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு, என்னோட ஒர்க் முடிஞ்சோன்னு நான் ஆபீஸ விட்டு போய்க்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அவனும் கிளம்பிடுறான். வேலை முடிச்சுட்டு யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா அந்த பில்டிங்ல, இவ கார் எடுக்கலான்ட்டு பார்க்கிங் ஏரியாவுக்கு வரா. அப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் திடீர்னு பாஞ்சு இவளை அட்டாக் பண்றான், மோரார்ல அவளை கொலை பண்ற நிலைமைக்கு போயிடுறான். அந்த சமயத்துல புண்ணியவன் யாரோ ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்த ஹீரோயின் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தவங்க நல்ல வேலை காப்பாத்தி ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு புகழ்ந்து பேச, உங்களுக்கு என்ன நான் கைமாறு செய்யணும் அப்படின்ற மாதிரி மெலிசா கேக்குறா. ஒண்ணும் இல்லங்க, உங்க கூட ஒரு காஃபி சாப்பிட்டா போதும் அப்படின்ட்டு அப்படியே நெருங்கி பழக ஆரம்பிச்சிடறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. அப்படி ஒரு நாள் இவர் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வரும்போது பக்கத்து வீட்டுக்காரவங்க அம்மா பொண்ணு ரெண்டு பேர் வசிச்சுட்டு வராங்க. அதுல பொண்ணு வீட்டுக்கு வர எப்பயுமே அம்மா ஏதாவது ஒரு கண்டிஷன் போட்டுட்டே இருப்பாங்களா, அது மாதிரி கண்டிஷன் போட்டு அவளை கூட்டிட்டு போறாங்க. இவளும் ஒரு கண்ணால பாக்குறா. வீட்டுக்கு போன ஹஸ்பண்ட் ரொம்ப பாசமா இருக்கான், உண்மையா இருக்கான், ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பட் அவனுக்குன்னு எந்த ஒரு மோட்டிவேஷனும் இருக்காது. பெரிய ஹோட்டல் ஒண்ணத்துல பார்டெண்டரா வேலை பார்த்துட்டு இருக்கான். தன்னோட ஹஸ்பண்ட் தன்னை விட ஒரு சின்ன வேலையில இருக்கான் அப்படிங்கறது கூட மெலிசா பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டா. அடிக்கடி அட்வைஸ் பண்ணுவா, அவனுக்காக கிரெடிட் கார்டு, கார், எல்லா வசதியும் பண்ணி கொடுப்பா. பட் அவனுக்கு வர கால பாத்தீங்கன்னா, இப்ப கடனை கொடுக்கறேன், அப்புறம் கொடுக்கறேன், இது மாதிரி தாங்க அவன் பேசுவான். அன்னைக்கு நைட் டின்னர் மெலிசா அழகா சமைச்சு வச்சிருக்கா. பட் இவனுக்கு வந்த கால்ல யாரோ ஒருத்தவங்க டின்னருக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க. அதை இவன் மறைச்சிருவான். நேரா வைஃப் கிட்ட வந்து, டின்னர் வேண்டாமா, வேலையில இருந்து எனக்கு கால் வந்துருச்சு, நான் அவசரமா போகணும்ன்ற மாதிரி கிளம்பி போறான். வேலையெல்லாம் முடிச்ச மெலிசா வெளியில இருக்க டஸ்ட்பின்ல குப்பையை கொட்டலான்ட்டு குப்பை வண்டியை இழுத்துட்டு போயிட்டு இருப்பா. அந்த சமயத்துல பக்கத்து வீட்டுல இருக்காங்க இல்லையா ரெண்டு லேடிஸ், அதுல அவங்க அம்மா வந்து, ரொம்ப தேங்க்ஸ்மா, உங்க வீட்டுக்காரு என் பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்காரு, அவரு ஒர்க் பண்ற அதே ரெஸ்டாரண்ட்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா, இந்த விஷயம் எனக்கு தெரியாதே அப்படிங்கிறான். ஓ அப்படியா, சரி, இன்னைக்கு ஈவினிங் பொண்ணு வளர்ந்துட்டா கொஞ்சம் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறா, அதனாலதான் அவகிட்ட கொஞ்சம் சத்தம் போட்டுட்டு இருந்தேன், ஆபீஸ்ல இருந்து வரும்போது உனக்கு ஒரு ஹாய் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவ இதையே திங்க் பண்ணிட்டு இருக்கா. என்ன ஒரு ஒய்ஃப் கிட்ட நம்ம பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுத்ததை பத்தி டிஸ்கஸ் பண்ணாம இருக்கானே அப்படின்ற மாதிரி மெலிசாவும் வீட்டுக்கு போயிடுறா. அவளுக்கும் இதே எண்ணம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம கெவின் வேலையில தான் இருக்கான். அந்த சமயத்துல பக்கத்து வீட்டு பொண்ணான கிரேஸ் கெவினையே முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. கெவின் தனியா இருக்கும் போது வந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல வேற ஒரு லேடி நம்ம கெவினையே முறைச்சு பாத்துட்டு உட்காந்துருக்கா. கிரேஸ் ஏதோ ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போக அந்த கேப்ல கெவின் தன்னையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்த லேடி கிட்ட போறான். இந்த பக்கம் நீ எப்படி அப்படின்னு கேக்குறான். ஒன்னும் இல்ல, உன்கிட்ட தனியா பேசணும், தனியா வர முடியுமா அப்படின்னு ரொம்ப டீசென்டா கூப்பிடறா. நான் இங்கதான் ஒர்க் பண்றேன்னு உனக்கு எப்படி தெரியும், தனியா போய் பேசுறான். உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபேஷன் டிசைனரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன், ஆனா கல்யாணம் எப்படிதான் பண்ணிக்கிட்டேன்னு தெரியல. சரி அதை விடு, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எப்ப கொடுக்க போற அப்படின்னு கேக்க, என்ன பண்ணும், எப்ப வாங்கின அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஒன்னும் இல்ல, நீ நானும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலான்ட்டு இந்த அமௌண்ட் ஆஃப் கேஷ என்கிட்ட இருந்து வாங்கினேன், அப்புறம் அந்த பிசினஸ் என்னாச்சுன்னு தெரியல, என்னை விட்டு ஓடியும் போயிட்டேன், இப்ப வேற ஒரு பொண்ணை கல்யாணமும் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு உன் லைஃப் பத்தி வேண்டாம், நீயும் வேண்டாம், என்னோட கேஷ மட்டும் திரும்ப கொடுத்தா போதும் அப்படிங்கிறான். அப்படி உனக்கு நான் திரும்ப கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன், சில சமயம் பிசினஸ் ஒர்க் ஆகும், சில சமயம் ஃபெயில் ஆகும், அதனால கேஷ் எல்லாம் திரும்ப கொடுக்க முடியுமா அப்படின்னு கெவின் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் பாருங்க. அவளும் சிரிச்சுக்கிட்டே, ஒன்னும் இல்ல, நீ பண்ற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், ஃப்ராடு வேலை எல்லாத்தையும் உன் பொண்டாட்டி கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சுக்கோ, அது மட்டும் இல்ல இந்த விசிட்டிங் கார்டு, பணம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் என்ன இந்த ஹோட்டல்ல வந்து மீட் பண்ணு, அது வரைக்கும் நான் உன்ன வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் மாதிரி அவளும் சொல்லிடுறா. இரு, பணத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு திரும்ப திரும்ப கேக்குறான். உன் வைஃப் தான் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் வுமன் ஆச்சு, அவகிட்ட கேளு, உனக்கு லைஃப் முக்கியம்னா என்னோட படத்தை திரும்ப கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி நாசூக்கா பிளாக்மெயில் பண்ணிட்டு போறா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட ஆபீஸ காட்டுறாங்க. அதுல அழகான கிரியேட்டிவிட்டி ஒரு காஸ்டியூம் டிசைன் பண்ணிருக்கான். ஆபீஸ்ல இருக்க லேடி இவளோட க்ளோஸ் நீ வச்சுக்கலாம், அவர் ரொம்ப இவ்வளவு புகழ்ந்துகிட்டே இருக்கான், உன் கையும் காலும் எனி டைம் பரபரன்னு வேலை செய்யுது, உன் மைண்ட் எனி டைம் பிசினஸ்லயே இருக்கு, என்ன ஆசுமா ஒரு படைப்பை படைச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி அவ பெருமையா பேச. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்க போட்டோவை பாக்குறா.
ஆபீஸ்ல இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கும். அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு சோகமா பாக்குறா. என்னாச்சு, இது எதுக்காக சோகமா பாத்துட்டு இருக்க அப்படின்னு அவ ஃப்ரெண்டு கேட்க, ஒன்னும் இல்ல, என்னோட பிசினஸ் லைஃப் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, பட் என்னோட ஃபேமிலி லைஃப் கெவினுக்கு சுத்தமா பொறுப்பே கிடையாது. எந்த ஒரு பிசினஸ் பண்ணுன்னு சொல்லி நான் அவனை மோட்டிவேஷன் பண்ணாலும் அவன் எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறான். நிறைய விஷயம் என்கிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டே இருக்கான். பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கான், அதை கூட என்கிட்ட சொல்லலன்னு ஃபீல் பண்றா. நான் தான் சொன்னல, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே அவன் ஏதோ ஒரு டிராமா பண்ணி தான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கான், அவனை நம்பாத, இதுல இருந்து வெளியில வா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டும் சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் சம்பாதிக்கிறதுக்குள்ளே நான் 10 ரூபா சம்பாரிச்சா அவன் 20 ரூபா செலவு பண்றான், இதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறா. நான் தான் தெளிவா சொல்றேனே, உனக்கான வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்துக்கோ, இது சரியில்லை அப்படிங்கிறா. அதையும் பார்த்தும் பார்க்காத மாதிரியே கேமரான் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல கெவின் எங்கேயோ அவசர அவசரம் கிளம்பி போயிட்டு இருக்கான். அதை நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு கிரேஸ் பாக்குறோம். அதே மாதிரி இந்த பக்கம் கேமரானுக்கு மெலிசா மேல அக்கறங்கிறதுனால மெலிசாவோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம கெவின் வாக்கிங் மாதிரி போயிருப்பாங்க, பின்னாடியே கிரேஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பா, அவளும் வாக்கிங் போற மாதிரி பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு. ஏ என்ன என்ன ஃபாலோவா பண்ற, நான் சும்மா வாக்கிங் வந்தேன் அப்படின்ட்டு கெவின் சொல்ல, நானும் கூட ஜாயின் பண்ணிக்கலாமான்ட்டு ரெண்டு பேரும் வாக்கிங் போறாங்க. இந்த பக்கம் கேமரான் மெலிசாவோட ஃப்ரெண்டு கிட்ட, இல்ல அவ அடிக்கடி ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல அப்படியே துவண்டு போறா, அவளாலதான் நம்ம நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்படியே இவளுக்கு அடிக்கடி பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு நேரத்துல பிசினஸ் டல் ஆயிடும், அவ நம்ம பாஸ் மட்டும் கிடையாது நம்மளோட ஃப்ரெண்டுங்கிற மாதிரி பயங்கர அக்கறையா சொல்றான். அதை பார்த்தோன்னே மெலிசாவோட ஃப்ரெண்டுக்கு, நீ அவ மேல பயங்கரமா அக்கறைப்படுற நல்லா தெரியுது, இருந்தாலும் சந்தோஷமான விஷயம்னு அவ எடுத்துக்கிறா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வேலையை விட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க அந்த சமயத்துல வந்ததும் வராம வெளியிலேயே வச்சு, என் ஃப்ரெண்டுக்கு அவசரமா ஒரு $5,000 தேவைப்படுது, கொடுக்க முடியுமான்னு கேக்குறான். நான் எவ்வளவு காசுடா கொடுக்கறது, நீ கேக்குறதெல்லாம் கொடுக்கறேன், பட் இன்னொருத்தவங்களுக்கு கடன் கொடுத்து அது திரும்ப வரலன்னா என்ன பண்றதுன்ற மாதிரி ஃபீல் பண்றான். அவ குடுக்கலன்னு அவன் கிளம்பி போயிடுறான். மோரலஸ் ஒய்ஃப் எப்ப வீட்டுல இல்லையோ அப்பதாங்க இவன் வீட்டுல இருக்கான். ஒய்ஃப் வீட்டுக்கு வந்தோன்னு அவன் கிளம்பி போயிடுறதே இவன் பெரிய வேலையா வச்சிருக்கான். பட் இவங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் யாரோ ஒருத்தவங்க கார்ல உட்காந்து வேவ் பாத்துட்டு இருக்காங்க, ஆனா யாரு என்னன்னு காட்டல. அடுத்த சீன்ல நம்ம கெவின் கிரேஸ் கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாங்க, அவளும் ஓடி வந்து கெவின் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் மெலிசா வீட்டுல தனியா இருந்துட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தன் கார்ல இருந்து இறங்கி மெலிசா தனியா இருக்கும் போது வீட்டை ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான். இதை எதிர்பார்க்காத மெலிசா யதார்த்தமா கீழே இறங்கி வர அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏமா இவ்வளவு அழகா வீட்டை கட்டி இருக்க, எல்லாத்துக்கும் வாரி வாரி கொடுக்கற, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நல்லாதான் பண்ற, அது மட்டும் இல்ல ஒரு நல்ல பூட்டை வாங்கி போடக்கூடாதா அப்படின்னு வந்தவன் சொல்ல, நீங்க யாரு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறா. நான் வந்து உன் ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ண பிசினஸ் அசோசியேட். என் ஹஸ்பண்டுக்கு பிசினஸா, என்ன அசோசியேட் அப்படின்னு அவ கேக்க, எதுதான் வளர்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின், எப்படி வீட்டுக்குள்ள வந்த, உனக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னு கேக்குறா. வேற ஒன்னும் இல்ல, உன் ஹஸ்பண்ட் ஒரு $30,000 பெட் கட்டி தோத்துட்டான். ஓ அப்ப நீ ஒரு புக்கியா அப்படின்னு கேக்குறா. கேம்பிளிங்ல எல்லாம் காசு கட்டி விளையாடுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்துல கெவின் தோத்து போயிருக்கான், அதனால இவன் வந்து பணம் கேட்டுட்டு இருக்கான் அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. பொறுமையா அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. உன் ஹஸ்பண்ட் ஒரு $15,000 திருப்பி கொடுத்துட்டாமா, நீதி கொடுக்கவே மாட்டேங்கிறான், இப்ப குடுக்கற அப்புறம் குடுக்கறேன்னு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கான். நீ தான் பிசினஸ்ல பெரிய புலியாச்சே, கொஞ்சம் பாத்து எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருமா அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு மிரட்டிட்டு அவன் போறான். அவன் மிரட்டின மிரட்டல ஹீரோயின் ஆடியே போயிடுறா. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோ கெவின் பக்கத்து வீட்டு பொண்ணான கிரேஸ் கூட பயங்கர ஜாலியா இருந்துட்டு இருக்கான். அவளுக்கு இவன் மேல கிரஷா, உண்மையை சொல்லிட்டா ரெண்டு பேரும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒய்ஃபுக்கு செய்யற துரோகம் இல்லையா. கெவின் வீட்டுக்கு வருவான். வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்த சொல்லி விசாரிக்கிறா. நான் என்ன பண்றது, நான் இது மாதிரி கடன் வாங்கிட்டேன், என்னால திரும்ப கொடுக்க முடியல, அதுதான் காலையில உன்கிட்ட கேட்டு பார்த்த, நீ இல்லன்ட்ட, நான் உன்கிட்ட ஏதாவது மறைக்கிறேன்னா பாத்தியா எவ்வளவு உண்மையா இருக்கேன் அப்படிங்கிறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு பிரேக் வேணும் அப்படின்ட்டு மாடியை நோக்கி போறா. பிரேக்னா அப்படிங்கிறான். கொஞ்ச நேரம் எனக்கு தலை வலிக்குது, நான் போய் தூங்க போறேன், என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு ரொம்ப வெகுளியா சொல்லிட்டு போவா பாருங்க. அடுத்த சீன்ல கிரேஸ் கூட இவன் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறான். இது வீடு வரையுமே கண்டினியூ ஆயிடுதுங்க. இவ பக்கத்து வீட்டு பொண்ணுங்கிறதுனால அடிக்கடி வீட்டுக்கு வரது, இவ ஆபீஸ் போயிருக்க சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல கூத்தடிச்சிட்டு கும்மாளம் பண்றது, இப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு லேடி, அதுதான் கெவினை பார்த்து பிளாக்மெயில் பண்ணிட்டு போனா இல்லையா, அவ வந்து மெலிசாவ மீட் பண்றா. அவ மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிடுறா. இது மாதிரி உன்னோட ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி என்னதான் லவ் பண்ணா, பிசினஸ் பண்ணோன்ட்டு இவ்வளவு ரூபாய் பணம் வாங்கிட்டான், திரும்ப கொடுக்கவே இல்ல, என்ன விட்டுட்டு ஓடி வந்துட்டான், ஓடி வந்துட்டு உன்ன கல்யாணம் பண்ணிருக்கான். அவனை நான் முதல் முதல்ல சந்திக்கும் போது கார் பார்க்கிங்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் என்ன தாக்க வர இவன் வந்து காப்பாத்தினதுனால நான் இவனை லவ் பண்ணேன் அப்படின்னு அவ சொல்லிடுறா. ஐயோ அதுதானே நமக்கும் நடந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவன் உண்மையானவன் கிடையாது, ஃப்ராடுங்கிறத புரிஞ்சுக்கிறா. அடுத்த சீன்ல கெவின் எப்பயும் போல வெளியில வருவான் இல்லைங்களா, அந்த சமயத்துல ரோட்ல வச்சு விஷயத்த கேக்குறா. இவ விஷயத்த கேட்க பக்கத்து வீடு அக்கத்து வீடு எல்லாரும் ஓடி வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. புருஷன் மொண்டாட்டி ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்குது. இவ கேட்க அவன் சரியான பதில் கொடுக்காததுனால பயங்கர கோபமாயிடுறா. நீ இனிமே வீட்டுக்குள்ள வராதன்ற மாதிரியும் சொல்றா. அந்த சமயத்துல கிரே சும்மா இல்லாம போலீஸ்க்கும் கால் பண்ணிடுறா. போலீஸ் வந்து என்ன விசாரிச்சாங்கன்றத காட்டவே இல்ல, ஏன்னா இது ஃபேமிலி ப்ராப்ளம், புருஷன் மொண்டாட்டிக்குள்ள சண்டை நடக்குது சகஜம்ட்டு அவங்க போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வேற வழியே இல்லாம அட்வொகேட்டை மீட் பண்ணலான்ட்டு முடிவும் பண்ணி
பண்ணி நேரா ஒரு அட்வொகேட்ட பாக்க போறா. ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் டிஸ்கஸ் பண்ணிடுறா, எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்றா. அதே சமயத்துல இவங்களோட காதல் பயங்கர ஆழமா போயிட்டு இருக்கு. அதை பார்த்த அந்த பொண்ணோட அம்மா இருக்கா, கிரேஸோட அம்மா, வார்னும் பண்றா, நீ இது மாதிரி தப்பு பண்றது ரொம்ப தப்பு, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தெரிஞ்சும் நீ அவங்க கூட வந்து இப்படி ஒரு பழக்க வழக்கத்துல இருந்தினா ஊர் உலகம் என்ன பேசும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு என்னோட இஷ்டம் தான், நான் என் லைஃப நான் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எதிர்த்து பேசிட்டு போயிருவா. கெவினுக்கு ஒரே குழப்பமா இருக்கும், நம்ம இதுக்கு முன்னாடி லவ் பண்ணது எப்படி நம்ம ஒய்ஃப்க்கு தெரிய வந்துச்சு, ஒருவேளை பிளாக்மெயில் பண்ணவ நேரா வந்து சொல்லிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு கார்டு கொடுத்தா இல்லைங்களா, அதை எடுத்து அவளுக்கு கான்டாக்ட் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் கேக்குறான். அவளும் ஒத்துக்கிறா, சரி நான் உன்னை மீட் பண்ண வரேன், உனக்கான கேஷ் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளும் ஹோட்டல்ல வெயிட் பண்றதா கெவின் கிட்ட சொல்லிடுறா. கெவின் நேரா அவளை பார்க்க போறான், பட் இவன் ஹோட்டலுக்கு போகாம இவ ஏதோ ஒரு வேலையா இருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு போறான். நீ எப்படி என் ஒய்ஃப் கிட்ட சொல்லலான்ட்டு அவகிட்ட சண்டையும் போடுறான். சண்டை போடுற கை கலப்புல கத்தி எடுத்து அவளை குத்தவும் செஞ்சிடறான். அதே இடத்துல அவளும் செத்து போயிடுறாங்க. அடுத்த சீன்ல வீட்டுக்கு கெவின் வருவான். இங்க பாரு, இதுக்கு மேல இந்த வீட்டுல நீ இருக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, வீட்டை விட்டு வெளியில போ, நான் உனக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன், நம்ம மறுபடி டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறா. அதே சமயத்துல கெவினும் ஒரு அட்வொகேட்ட மீட் பண்ணிருப்பான். இங்க பாருங்க, உங்க ஒய்ஃப் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கோ சரியான வேலை கிடையாது, உங்க ஒய்ஃப் தானே டைவர்ஸ் கேக்குறாங்க, அதனால உங்க ஒய்ஃப் உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தாகணும், அவங்க வச்சிருக்க சொத்துல பாதியே உங்களுக்கு கொடுத்தாகணும்ன்ற மாதிரி சொல்லிடுறான் அட்வொகேட். அது கேட்டோன்னா நம்ம கெவினுக்கு ரொம்ப ஜோஷ் ஆயிடுது. அது வரைக்கும் நீங்க வீட்டை விட்டு காலி பண்ணாதீங்க, வீட்டுக்குள்ளே இருங்கன்ற மாதிரியும் அட்வொகேட் சொன்னோன்னு நேரா வீட்டுக்கு வரான். நான் இங்க பாரு வீட்டை விட்டுலாம் போக மாட்டேன், நீ தான் கம்பெனி வச்சிருக்கல, அதை சேல்ஸ் பண்ணிடு, ஷேர் எல்லாம் வித்துடு, எனக்கு சேர வேண்டிய காசை கொடுத்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு போயிடுறேன், உனக்கு டைவர்ஸும் கொடுத்துறேன்ற மாதிரி சொல்றான். நம்மளோட ஹீரோயின் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அட்வொகேட்டை பார்க்க போனோன்னு ஹீரோயினோட அட்வொகேட்டும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. வேற வழியே இல்ல, அவங்க கூட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வாழ்ந்துதான் ஆகணுமா அப்படின்னு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனோட வீட்டுக்கு வருவா. அதே சமயத்துல நம்ம கெவின் என்ன பண்ணுவான், ஆஸ் யூஷுவல் அவன் வாக்கிங் போற மாதிரி வாக்கிங் போறாங்க. இவன் ரொம்ப தூரம் போயிருப்பான், டக்குன்னு திரும்பி இப்பயும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கியா, என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிறான். பட் யாரு அவனை ஃபாலோ பண்ணது அப்படிங்கிற விஷயம் தெரியல. நம்ம ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு கெவின் வீட்டுக்கு வரலையே, கொஞ்சம் ஃபிஷியா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணுவா. அவன் என்னதான் சொன்னாலும் வீட்டுக்குள்ள தானே இருப்பான், சொல்லாம எங்கேயும் போக மாட்டானே அப்படிங்கிற ஒரு தவிப்பு வர இவளுக்கு. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸும் பண்றா. குழப்பத்திலேயே அன்னைக்கு இரவு போக மறுநாள் விடிஞ்சோன்ன கெவின் இறந்துட்டாங்கிற நியூஸ் வருது. அதை கேட்டோன்னா ஷாக் ஆயிடுறா. இப்போ கெவினை கொண்டது யாருன்னு தெரியல. ஹீரோயின் மேல சந்தேக பழிவில ஹீரோயினை போலீஸ் கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க. ஏமா உங்க ரெண்டு பேருக்குள்ள போன வாரம் கூட ரோட்ல சண்டை நடந்துச்சாமே, பக்கத்துல சொன்னாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க இவன் எல்லா விஷயத்தையும் சொல்றா. இது மாதிரி இவன் பணம் வாங்கினது, பக்கத்து வீட்டு பொண்ணோட பழகிறது, கேம்பிளிங் பண்றது, உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்க இவகிட்ட யார் யார் வந்து பேசினாங்களோ எல்லா விஷயத்தையும் சொல்றா. அது மட்டும் இல்ல, ஒருத்தன் அத்து மீறி என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்கிட்ட பணம் கேட்டான், நான் வீட்டை விட்டு கெவினை போ சொன்னாலும் இப்போ தான் கிட்ட நஷ்ட ஈடு கேட்டு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு வீட்லயே உட்கார்ந்து இருந்தது எல்லா விஷயத்தையும் சொல்றா. அந்த சமயத்துல போலீஸ்ல இங்க பாருமா, உன் ஹஸ்பண்ட் இறந்து கிடந்த இடத்துல இந்த ஒரு பட்டன் இருந்துச்சு, இது யாரோட பட்டன் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல, இதை வச்சுதான் நாங்க இன்வெஸ்டிகேஷன் எடுத்துட்டு போக போறோம், அதனால இன்வெஸ்டிகேஷன் முடியற வரைக்கும் நீங்க ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது, நாங்க எப்ப கூப்பிடுறோமோ அப்ப வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும்ன்ற மாதிரி போலீஸ் சொல்ல இவளும் கிளம்பிடுறா. இவ வீட்டுல இருக்கும் போது இவளோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஆபீஸ்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து மீட் பண்றாங்க, எல்லா விஷயத்தையும் நடந்ததெல்லாம் சொல்றா. இப்ப உனக்கு ஏதாவது ஹெல்ப் எங்ககிட்ட இருந்து வேணுமான அவங்க கேட்க, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் இதை பத்தி யோசிக்கணும்ன்ற மாதிரி அவங்கள அனுப்பி வச்சிடறா. அனுப்பி வச்சுட்டு ஜஸ்ட் திரும்புவாங்க, இவ ஜஸ்ட் கதவை தான் க்ளோஸ் பண்ணிருப்பான், பின்னாடி திரும்பி பார்த்தா ஆல்ரெடி ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து மிரட்டான் இல்லைங்களா, அவன் வந்து நின்றுட்டு இருப்பான். அவன் திரும்பவும் இவ்வளவு மிரட்ட ஆரம்பிச்சிருவான். இங்க பாரு, நான் உன்னோட புருஷன் செத்து போகணும்னு நினைக்கல, அன்னைக்கு கோவத்துல செத்தா பரவாயில்ல, இப்படி உன்னை ஏமாத்திட்டு இருக்கானே அப்படின்ற வார்த்தை சொன்னேன், அது உண்மைதான், பட் அவனை நான் கொல்லல, இப்போ நீ போலீஸ் கிட்ட கண்டிப்பா என்ன பத்தி பேசியிருப்ப, என்ன அடையாளம் காட்ட சொல்லிருப்பாங்க, எனக்கு இந்த ஃபிஷில இருந்து வெளியில வரணும், எனக்கு இந்த பிரச்சனை தேவையில்லாதது, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு ஹீரோயின் கேட்க, அடுத்த தடவை போலீஸ் உன்னை என்ன பத்தி ஏதாவது விசாரிச்சாங்கன்னா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, முகம் மறந்து போச்சுன்னு சொல்லிடு, உன்கிட்ட இருந்து அவன் கொடுக்க வேண்டிய காசு கூட எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு திரும்பவும் மிரட்டிட்டு போறான். இந்த தடவையும் அத்துமீறி எப்படிதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சானே தெரியலங்க. ஹீரோயினோ ரொம்ப சாஃப்ட் நேச்சர், அவளுக்கு நடந்துட்டு இருக்க ஒவ்வொன்றும் பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும், பயங்கர சஸ்பீஷியஸா இருப்பா, பயங்கர கன்ஃபியூஸ்டாவும் இருப்பா, யாரை சந்தேகப்படுறது, என்ன ஆச்சு கெவினுக்குன்னு ஒன்னும் புரியாம இருப்பா. சரி நம்ம பக்கத்து வீட்டுல போயிட்டு விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு ஒரு டவுட் வந்து கெவின் வேலை செய்யற இடத்துக்கு போய் விசாரிக்கிறான். அங்க இருக்கிற ஒரு மேனேஜர் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க, எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் நிறைய பேரை பாத்திருக்கேன், பட் கெவினோட விஷயத்துல கிரேஸ் ரொம்ப அத்துமீறி பழகினா, கெவினும் பழக ஆரம்பிச்சா, நிறைய விஷயத்த நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் ஒத்துக்கிறா. அதை கேட்டோன்னே இவளுக்கு இன்னும் தலையே சுத்துது, இவன் என்னதான் நமக்கு துரோகம் பண்ணல, எல்லாத்தையும் பண்ணிருக்கானே அப்படின்ட்டு நேரா வீட்டுக்கு வரா. இதையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க, பயங்கர வெகுளியா இருப்பா பாத்துக்கோங்க. அடுத்த நேரம் கிரேஸ் தான் பாக்க போறா, கதவை தட்டுறா, கிரேஸும் வந்து வெளியில நிக்கிறா. கிரேஸ் எப்ப நீ கடைசியா என்னோட ஹஸ்பண்ட பாத்த அப்படின்னு கேட்க, என்ன சொல்றீங்க, நான் உங்க ஹஸ்பண்ட பாக்கணும்னு ஒண்ணு தெரியாத மாதிரி அவ சொல்ல, அவ ஒரு கோட்டு போட்டிருப்பாங்க, அந்த கோட்ல ஒரு பட்டன் மிஸ் ஆயிருக்கும், இதே பட்டனை தான் போலீஸும் காட்டியிருப்பாங்க. அடுத்து அவங்க அம்மா வந்து என்னமா பேசுற
என் பொண்ணுக்கு எப்படி உன் ஹஸ்பண்ட பத்தி தெரியும், என் பொண்ணு மேல எந்த பழியும் போடாத அப்படின்னு கிரேஸ உள்ள போக சொல்லிட்டு மரியாதையா ப்ராப்பர்ட்டியை விட்டு வெளியில போ, இது என்னோட ப்ராப்பர்ட்டி, இல்லனா போலீஸ கூப்பிடுவேன் அப்படின்ட்டு சடார்னு கதவை சாத்திடுவாங்க. கதவை சாத்தின தாய்க்குள்ளும் கிரேஸ் கிட்ட, இப்ப கிரேஸ் எக்காரணத்தை கொண்டு பக்கத்து வீட்டுக்காரி கூட பேசாத, நீ ஏதாவது பேசி உளறி வச்சினா உனக்கும் கெவினுக்கும் இருந்த தப்பான அஃபேர் இந்த ஊரு ஃபுல்லா நாரி போயிடும், எக்காரணத்தை கொண்டு நானே டீல் பண்ணிக்கிறேன், நீ யார்கிட்டயும் பேசாதன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே போன் வருது, அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. போலீஸ்ல இருந்து கால் பண்ணவங்க இவங்களை இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட, நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன் அப்படின்னு உங்க அம்மா சொல்றா. சரி நீங்க முக்கியமான வேலையில இருங்க, நாங்க வந்து உங்களை மீட் பண்றோம்னு சொன்னோன என்ன விசாரிக்கணும், எதை பத்தி கேட்கணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்க, ஒன்னும் இல்லங்க, லாஸ்ட் வீக் பக்கத்து வீட்டுல புருஷ முன்னாடிக்குள்ள வாசல்ல ஏதோ சண்டை நடந்துச்சுன்னு உங்க வீட்டுல இருந்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் வந்துச்சு, சோ அந்த சண்டையை பத்தி விசாரிக்க தாங்க கூப்பிடுறோம், இது ஒரு ஜெனரல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்ல, சரி நான் கிளம்பி வரேன் அப்படின்ட்டு, கிரேஸ் நீ எக்காரணத்தை கொண்டும் வீட்டை விட்டு வெளியில போகாத, யார்கிட்டயும் பேசாத அப்படின்னு அவங்க அம்மா இவ்வளவு வார்ன் பண்ணிட்டு கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயினும் கேமரான் கூட வீடியோ கால் பேசிட்டு எல்லா விஷயத்தையும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. இங்க பாரு பக்கத்து வீட்டுல கிரேஸ்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவ கூட என் ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருந்திருக்கு, இது எனக்கு தெரியாம போச்சு, அவங்க அம்மாவும் என்கிட்ட வந்து உன் ஹஸ்பண்ட் தான் என் பொண்ண வேலைக்கு வச்சான் அப்படின்னு ஒரு தடவை சொன்னாங்க, அதுக்கப்புறம் கிரேஸ பத்தி உன்கிட்ட பேசணும்னு ஏதோ தயங்கி தயங்கி நின்னாங்க, அன்னைக்கு நான் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால அவங்க கிட்ட பேச முடியல, இப்போ அவளை பத்தி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ண ரெஸ்டாரண்ட்ல போய் விசாரிச்சா அங்க இருக்க லேடி இவங்க ரெண்டு பேருக்குள்ள அஃபேர் இருந்ததா என்கிட்ட சொல்லிட்டா சரின்னு நேரா கிரேஸ வந்து இத பத்தி விசாரிக்கலாம்னு கதவை தட்டினா அவங்க அம்மா ரொம்ப நர்வஸா பயங்கர கோபமா என்கிட்ட பேசிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கிரேஸ் போட்டிருந்த ஜாக்கெட்ல ஒரு பட்டன் மிஸ்ஸிங், அதே பட்டன் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்கிட்ட காமிச்சாங்க, ஒருவேளை கிரேஸ் இந்த காரியத்தை பண்ணிருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இங்க பாரு பைத்தியக்காரத்தனமா இதெல்லாம் எடுத்துட்டு போய் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காத, அவங்க அழகான இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது குட்டையை குழப்பி விட்டுறாத, என்ன தெரியாத மாதிரி அப்படியே இரு, உன்னை கூப்பிட்டு விசாரிச்சா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அந்த சமயத்துல கேமரானுக்கு ஒரு கால் வர, எனக்கு ஒரு கால் வருது நான் அதை அட்டன் பண்ணிட்டு உன்கிட்ட பேசுறேன் அப்படின்ட்டு இவளோட காலை கட் பண்றான். இந்த படத்தை பாக்குற நம்மளுக்கு கேமரான் மேலயும் ஒரு பக்கம் டவுட் வரும். அடுத்து நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாம பக்கத்து வீட்டுக்காரி கார்ல கிளம்பி போறத பாத்துட்டு கிரேஸ் தனியா தான் இருப்பா, அவகிட்ட போய் பேசி பாக்கலாம், அவ தனியா தான் இருப்பான்ட்டு அவ வீட்டை நோக்கி போறா. அதவ தட்டு தட்டுன்னு தட்டுறா, அவ திறக்கவே இல்ல. கிரேஸ் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, உனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அஃபேர் இருந்துச்சு, அது எனக்கும் தெரியும், அது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, நீ அஃபேர்ல இருந்துட்டு போ, கல்யாணம் பண்ணிக்கோ, கூட்டிட்டு ஓடு, அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. பட் தேவையில்லாம கெவின் செத்ததுக்காக என் மேல கொலப்பழி விழுந்துருச்சு, எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, நீ எப்போ கெவினா கடைசியா பார்த்த அதை மட்டும் என்கிட்ட சொல்லு போதும் அப்படின்னு இவ திரும்ப திரும்ப தட்டிக்கிட்டே வெளியில நின்னு இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டே கதவை தட்டுறா. அவ கதவை திறக்கலன்னு வீட்டை நோக்கி போறான். அப்போ டக்குன்னு என்ன நினைச்சாலும் ஏது நினைச்சாலும் ஒரு செகண்ட் அப்படியே நிக்கிறான். குத்தி முத்தியும் பாத்துட்டு ரேஸோட வீட்டு பின்னாடி பக்கம் டோர் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். அங்க போய் கர்டசிக்கு ரெண்டு தடவை கதவை தட்டி பாக்குறா, திறக்கல. லைட்டா கதவை தள்ளி பாப்பா, கதவு தானாவே திறக்கும். ரேஸ் கிட்ட ஏதாவது விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்துமீறி உள்ளே நுழைஞ்சிருவாங்க. திரும்பவும் அதே ஸ்டேட்மெண்ட் சொல்றான், உனக்கும் கெவினுக்கு இருந்தா பத்தி எனக்கு கவலையே இல்ல அப்படி இப்படின்னு பேசிட்டு உள்ள வந்துட்டு இருக்கும் போதே கிரேஸ் ஏதோ ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து தப்புன்னு இவ மண்டையில அடிச்சு அவளை மயக்கமாக்கிறாங்க. அடுத்த சீன்ல கிரேஸோட அம்மா இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டு வெளியில வருவா. பின்னாடியே ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து, ஏமா உன் பொண்ணு பக்கத்து வீட்டுக்காரனோட வேலைக்கு போனா இல்லையா, அதை நாங்க கேள்விப்பட்டோம், சரி உன் பொண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமான உன் பொண்ணு ஒரு தடவை விசாரிக்கணுமா அப்படின்னு சொல்லிடுறான். இதுல என்னங்க இருக்கு, நீங்க வந்து தாராளமா விசாரிங்க, ஒரு ஹெல்ப் தானே பண்ண போறோம் பண்ணிடுறோம் அப்படின்னு இல்ல பதட்டமா வந்தவ உடனே கால் அடிக்கிறா. கிரேஸ் எக்காரணத்தை கொண்டு போலீஸ் கால் பண்ணா எதுவும் உளறி வச்சிடாத, உன் கூட நான் வேலை பார்த்தேன், ஃப்ரெண்ட்லியா பழகின அப்படின்றது மட்டும் சொல்லு அப்படின்னு. கிரேஸும் இந்த வீட்டுல என்ன நடந்துச்சு, கிரேஸா வீட்டுக்குள்ள வந்தது, கட்டையால அடிச்சு அவளை மயக்கம் போட வச்சது, எல்லா விஷயத்தையும் சொன்னோன நீ ஒண்ணும் பண்ணாத, அப்படியே இரு, நான் வீட்டுக்கு வரேன், அதுக்குள்ள ஹேண்ட் கன்ன மட்டும் எடுத்துக்கோ, அவ மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிருவா, அவளை வீட்டை விட்டு போக விடாத அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வீட்டை நோக்கி வர. அதே சமயத்துல ஆபீஸ்ல கேமரான் மெலிசா கிட்ட பேசிட்டு இருந்தா இல்லையா, ஒரு கால் வருதுன்னு தான் கட் பண்ணிருப்பான் இவளோட கால. அடுத்து அவ காலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாததுனால மெலிசாவோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட விசாரிக்கிறான் கேமரான், எனக்கு மெலிசா எந்த காலும் பண்ணல அப்படின்னு அவளும் சொல்லிடுறா. இந்த பக்கம் அவசர அவசரமா வந்த கிரேஸோட அம்மா, கிரேஸ் உடனே ஒரு டேப் எடுத்துருவா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மெலிசாவ ரொம்ப பயங்கரமா அதட்டி கிரேஸையும் கூட்டிட்டு மெலிசாவோட வீட்டுக்குள்ள போறா. ஏன் வீட்டுக்குள்ள ஏன் வரீங்க அப்படின்னு மெலிசா கேட்க, அவள அடக்கி வீட்டுக்குள்ள கன் பாயிண்ட்ல கூட்டிட்டு போயிடறா. அங்க கூட்டிட்டு போயிட்டு இவ கை கால்லாம் கட்டி, அந்த சமயத்துல கெவினோட போட்டோவை பார்த்த கிரேஸ்க்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுங்க, பிளாஷ்பேக் வேற காட்டுறாங்க. அந்த சமயத்துல தன்னையும் அறியாம உளறா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியணும், கெவின் என்ன எவ்வளவு லவ் பண்ணான்ட்டு, அததான் நான் கேக்குறதுக்கு அவன் பின்னாடி போனேன். ஆனா அன்னைக்கு அவன் வாக்கிங் போகும்போது நான் பின்னாடி போய் இந்த விஷயத்த கேட்டா, நான் உன்ன லவ்வே பண்ணல, நீ அதான என்கிட்ட வந்து பழகின, நானும் ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் பழகின அப்படின்ட்டான். அதான் கோவத்துல அவனை புடிச்சு தள்ளி விட்டுட்டேன், அவனோட கால் உடஞ்சிருச்சு. அப்போ கெவின் என்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டான், எனக்கு ஹெல்ப் பண்ணு, யார்கிட்டயாவது போய் இந்த விஷயத்த சொல்லு, மெலிசா கிட்ட சொல்லு, அவ உடனே வந்து என்ன ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு பல தடவை சொன்னான். எதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, அவன் தான் என்ன லவ் பண்ணல, என்ன ஏமாத்திட்டு என்ன விட்டு போகணும்னு நினைச்சான், அதான் நான் அவனை கொண்டுட்டேன், பக்கத்துல இருந்த கல் எடுத்து அவன் தலையை நசுக்கி கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான்.
ஜேசோட அம்மாவுக்கும் இப்பதான் தெரியுது. அடிப்பாவி நீதான் கொன்னியா? பரவாயில்ல இருக்கட்டும், ஒன்னு பண்ணு, நம்ம ராபரியா மாத்திடலாம். நீ என்ன பண்ணு, இவ வீட்டுல இருக்கிற வேல்யூபிள் திங்ஸ் எல்லாத்தையும் கொள்ளையடி, அதுக்குள்ள நான் இவளை கொன்னுறேன். ஏதோ ஒரு கொள்ளக்காரவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அத்து மீறி இவளை அடிச்சு போட்டுட்டு இவளை கொன்னுட்டு வீட்டுல இருந்த வேல்யூபிள் திங்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஃபைல மூடிடுவாங்க அப்படின்னு இவளே ஒரு ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு பொண்ணுக்கு ஆர்டர் போடுறா போய் வேல்யூபிள் திங்ஸ் எடுன்னு. அந்த சமயத்துல கதவு படபடன்னு தட்ட யாரு என்னன்னு பார்த்தா நம்ம கேமரான் வந்து நிக்கிறான். ஆல்ரெடி கதவு திறந்துதாங்க இருக்கும், அவன் வேற வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான். இங்க நடக்கிற சம்பவத்தை பார்த்தோன்னா அவனையும் ஹாஸ்டேஜ் பண்ணிடுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, பயங்கர சஸ்பீஷியஸா இருக்கும் இந்த சீனு. அந்த சமயத்துல கிரேஸோட அம்மா, ஓ நீயும் வந்துட்டியா, ஆல்ரெடி கெவின் சொல்லிருந்தால அன்னைக்கு ரோட்ல நடந்த சண்டையில நீதான் ஆபீஸ்ல லிசாவ ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு, உன்னையும் இதே இடத்துல கதையை முடிச்சிடறோம் அப்படின்ட்டு அவனையும் கட்டி போட்டுறாங்க. அவன் அந்த இடத்த விட்டு ஓட பாக்க, இப்ப ஓடினா மெலிசாவை என்ன சுட்டுடுவேன் பிளாக்மெயில் பண்ணோன்னு வந்து அவனும் மாட்டிக்கிறான். உங்களுக்குள்ள வாக்குவாதம் மாறி மாறி நடந்துட்டு இருக்கு, ஹீரோயினுக்கு பாவம் ஒண்ணுமே புரியல, பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. பட் அறிவா யோசிச்சு ஒரு விஷயத்த சொல்லுவான், இங்க பாருங்க இங்க இருக்க எல்லாருக்குமே கெவின் மேல வெறுப்பு இருக்கு இல்லையா, மோரலஸ் கெவின் கிரேஸ நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கான், இது இவளோட தப்பு கிடையாது. இந்த விஷயத்தை நம்ம போலீஸ் கிட்ட எல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம், ஆல்ரெடி கெவின் நிறைய இடத்துல கடன் வாங்கியிருக்கான், அது மட்டும் இல்ல ஒரு மர்டரும் பண்ணிருக்கான், அதனால யாரோ ஒருத்தவங்க அவனை கொன்னுட்டாங்க அப்படின்னு போலீஸ் கேஸ மூடிடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம நுழைய வேண்டாம், நீங்களும் உங்க பொண்ண நல்லபடியா பாத்துக்கங்க, நானும் என் லைஃப் பாத்துக்கிறேன் அப்படின்னு மெலிசா சொல்ல, அதை கேட்காத கிரேஸோட அம்மா அத்தியகாரத்தனமா உளருவா, இல்ல இல்ல நீங்க ரெண்டு பேரும் எங்க கிட்ட இப்படி சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கண்டிப்பா போட்டு கொடுத்துருவீங்க, இப்போ என்னன்னா வந்திருக்க நீ நம்ம மெலிசா மேல ஆல்ரெடி லவ்வா இருக்க, அன்னைக்கு சண்டை ரோட்ல நடந்துச்சு இல்லையா, அன்னைக்கே சொன்னா இது ஊர் உலகமே கேட்டுருச்சு, அதனால நீ பணத்துக்காக மெலிசாவை கொன்னுட்ட, மெலிசா உன்னை கொன்னுட்டா, மாத்தி மாத்தி சுட்டுகிட்டு செத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு டிராமாவை போட போறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அந்த சமயத்துல இவனை காணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல நானும் வீட்டுக்கு வரேன்னு சொன்னா இல்லையா மெலிசாவோட ஃப்ரெண்ட், அவளும் வந்துடுறாங்க. ஆல்ரெடி கதவு தான் திறந்திருக்கே அவ பாட்டுல உள்ள நுழைய, பட் கேமரான் இந்த சமயத்துல ஸ்மார்ட்டா ஆக்டிவேட் பண்ணுவான், இங்க பாரு ஆல்ரெடி மெலிசாவை உங்க ரெண்டு பேரும் புடிச்சு வச்சிருக்காங்க, என்னையும் புடிச்சு வச்சிருக்காங்க, வீட்டை விட்டு கடகடன் ஓடி போய் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிடுன்னு சொன்னோன்னு அவ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வீட்டை விட்டு ஓடி போயிடுவா. இவ ஓடி போறத பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆன கிரேஸோட அம்மா கதவியை பார்த்துட்டு இருப்பா, யூஸ் பண்ணிக்கிட்ட மெலிசா டக்குன்னு அவங்க அம்மா கையில இருக்க துப்பாக்கியை தள்ளிவிட அந்த துப்பாக்கிய கிரேஸ் எடுத்துக்கிறா. அந்த இடத்துல ஒரு கை கலப்பை நடக்குதுங்க, போ கிரேஸ் கையில துப்பாக்கி, உங்க அம்மா சுடு சுடு மெலிசாவை சுடு சுடுன்னு சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும் போது கிரேஸ் டொப்புன்னு சுட்டுறா, புல்லட் போயிட்டு அவங்க அம்மா மேல பட்டுறது, அதே இடத்துல அவங்க அம்மா காலி. அதை பார்த்தோன்னு கிரேஸ்க்கு ஒண்ணுமே புரியல, நல்ல குழஞ்சு போயிடுறா. அந்த சமயத்தை யூஸ் பண்ணிட்ட மெலிசா டக்குன்னு அவ கையில இருந்து கண்ணை வாங்கிடுறா. அடுத்த செகண்ட் போலீஸோட சைரன் சத்தமும் கேக்குது. எனிஹவ் இவங்க எல்லாம் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடுறாங்க, அந்த வீட்டை செயலும் பண்ணிடுறாங்க, இப்ப வேற வீட்டை நோக்கி போறாங்க. நம்ம ஹீரோயின் எல்லா பேர்டன்ல இருந்து வெளியில வந்து தன்னோட அழகான லைஃபை இனிமே அழகா வாழ போறாங்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. எப்படி இருந்துச்சு இந்த சஸ்பென்ஸ்ஃபுல் த்ரில்லர் மூவி? தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.